BPMM மகளிர் கல்வி குழுமத்தின் DMS டைம்ஸ் திருப்பாவை ஆண்டாளின் கோவில் தளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புதிய திருப்பாவை பெண்களின் கல்வி தளம் BPMM மகளிர் கல்வி குழுமம் முனைவர் VPM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் கல்வி கண் திறக்கும் BPMM மகளிர் கல்வி குழுமம் அறிவியல் ஆன்மீகம் இன்முகம் ஈகை உழைப்பு ஊக்கம் எழுச்சி ஏற்றம் ஒழுக்கம் ஓங்குநெறி அவையின் ஞானம் இதெல்லாம் மகளிருக்கு தருவது BPMM மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் தொலைபேசி எண் 0456328910111 மற்றும் 289001 இறகுகள் விரித்து கனவுகள் சுமந்து கருவாய் உன்னுள் உருவானேன் கருவறை என்பது நீ தந்தது ஜனனத்திற்கு முன் மனம் ஏன் வந்தது பெண் என்பதாலாம் நான் என்பதாலாம் என்ன நினைக்கிற எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருமா ராஜு போன ஏடு ஹலோ ஐஆர்டி என்ன இன்சூரன்ஸ் பாலிசி சரண்டர் செஞ்சா புது பாலிசியா வித் மோர் பெனிஃபிட்ஸ் ஐ அம் இன்ட்ரஸ்டட் யூ ஆர் ரைட் அடடட எச்சரிக்கையா இருங்க சார் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க சார் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க சார் எச்சரிக்கையா இருங்க IRDA of India இது காப்பீடு எடுக்கறவங்க யாருக்கும் ஃபோன்ல எந்த காப்பீடு பாலிசியையும் விக்கிறது இல்ல போனஸும் வழங்கறது இல்ல இப்படி IRDAங்கற பேர்ல போலி அழைப்பு வந்தா வந்தா உடனே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க IRDA உங்கள் நலம் நாடும் நடிப்பு துறைக்கு சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் இருந்தது போல எழுத்து துறைக்கு கண்ணதாசன் இருந்தது போல அவர்கள் இந்த மூன்று பேரை நினைவுபடுத்தி மக்களுக்கு எடுத்து காட்டியவர் டிஎம்எஸ் ஐயா என்பதை எந்த காலத்திலும் மறக்க முடியாது இந்த பாடல்களை கேட்கும் போதெல்லாம் இந்த மூன்று பேர் நான்கு பேருடையாவும் ஒவ்வொரு மனதிலும் வந்து கொண்டே இருக்கும் ஐயாவுடைய பாடல்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு சந்தோஷ காலங்களிலும் ஒரு வருத்த காலங்களிலும் ஒரு விழா காலங்களிலும் எந்த காலத்துக்கு எடுத்த பாடல்களை வேண்டும் வேண்டுமானாலும் டிஎம்எஸ் ஐயா பாடிய பாடல்களிலிருந்து நிறைய தொகுப்புகள் இருக்கின்றன இதை கேட்பதற்கு நமக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் வளர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் வளர்ந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை நேரில் வராமல் நெஞ்சு தராமல் ஆசை விடுவதில்லை ஆசை விடுவதில்லை தொட்டால் பூ மலரும் சிவத்தும் சுடாமல் கண் சிவந்தே Ah
முடிவதில்லை, இளமை முடிவதில்லை. சௌந்தராஜர் சாரை ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும், காரணம்னா அவர் வந்து மதுரையில தான் பிறந்தாரு. அவர் மார்ச் மாசம் 1922 பிறந்திருக்காரு. ஒவ்வொரு சாங்கும் அதை பாடினதை கேட்கும் போது என்னோட உள்ளங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த டைத்துல நான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ அம்மா அப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாங்களே. அவங்க வந்து ஈவினிங் என் கூட வந்து ஒன்னா உட்காந்து டிஎம் சவுந்தரராஜ் சாரை கேட்க, சாரோட சாங்கை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸோட உட்காந்து பாக்குறதுங்கிறது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா. ஸோ அவர் பாடின சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னையவே நான் மறந்துடுவேன். இந்த உலகத்துல வந்து எந்த டென்ஷன் இருந்தாலும், எந்த ஒரு கான்பிடண்டே இல்ல, ரொம்பவே கான்பிடன்ட் இல்லாம இருக்கேன் அப்படின்னு அவரோட சாங்ஸ் கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து கான்பிடன்ட் ஆயிருவேன். 8 கோடி உரிமை மேலும் 8 கோடி உரிமை மேலும் 8 கோடி கொடுத்தாலும் பத்து கோடி மாமங்கிட்டே பத்திக்காட்டு ராகம் பாவம், 10 கோடி மாமங்கிட்டே பத்திக்காட்டு ராகம் பாவம். Show me the bottom gate.
in the morning, evening, night to the dark. We shall meet together in the morning, evening, night to the dark. Jungle, palangal, jungle. Inni parangal, kanthi. Ungal, palangal, jungle. Inni parangal, kanthi. Seerthum, thalungal, yo-yo. Aattam, kondattam, yo-yo. Aattam, kondattam, yo-yo. பாசமலர் படத்துல சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, மலர்ந்து மலராத பாதி மலர் போலன்னு ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கும் அன்னையிலன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அண்ணன் இருக்காங்க. அவங்க அண்ணன்லாம் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். எங்க அம்மாவும் சொல்லுவாங்க உனக்கு ஒரு அண்ணன் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா தான் இருக்கும். சார் அந்த படத்துல என்னன்னா சிவாஜி கணேசன் சார் வந்து அவரோட தங்கச்சி பிரிஞ்சதுனால உண்மையாவே இந்த சாங் பாடுவாரு. அதுல வர வரிகள் வந்து என்ன ரொம்ப அதாவது என்ன ரொம்ப தாக்கப்படுத்தும். எங்க அம்மாவும் சொல்லுவாங்க இந்த நான் எப்பயுமே இந்த பாட்டு கேட்கும் போது அழுக ஆரம்பிச்சிருவேன், எனக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னு சொல்லி. அதுல ஒரு லைன் வரும், கண்ணில் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து போனாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடான்னு ஒரு லைன் வரும். அது கேட்கும் போல எனக்கும் அண்ணன் இல்லையன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். டிஎம் சார் பாடும்போது உண்மையிலேயே ஒரு அண்ணன் தங்கச்சி பிரிஞ்ச அண்ணன் மாதிரியே பாடுவாரு. அந்த சாங் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். எனக்கு மனசு எப்பப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அவர் பாடின சாங்கெல்லாம் நான் நிறைய கேட்பேன். அவர் இந்திய நாடு பத்தியும் அவர் பாடினது காதல் அன்பு பாசம் இந்த மாதிரி நிறைய பாடியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவர் வந்து இந்திய நாட்டை பத்தி பேசுவாரு பாடியிருக்காரு. அதுல வந்து இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேர். அவர் அந்த உறக்க பாடும் போதே நம்மளுக்கே ஒரு இந்தியன்ற ஒரு வீரம் வரும். நம்ம இந்திய நாட்டுக்காக பாடுபட்டவங்களோட எல்லாரோட ஞாபகமே வரும். அவர் இந்திய நாடு அப்படின்னு சொல்லும் போதேவும் அவர் உச்சரிப்பே ஒரு அழகா இருக்கும். டிஎம் சவுந்தரராஜன் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. 20,000 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா உள்ள முருகுதையா முருகான்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்க அவர் பாடும் போதேவும் அப்படி நானும் கூட சேர்ந்து பாடிட்டே இருப்பேன். நான் அடிக்கடி முணுமுணுக்க சாங் உள்ள முருகுதையா முருகா சாங் தான். மனிதன் நினைப்பதுண்டு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பறந்துவிடும். கூட்டை திறந்துவிட்டால்
வந்த குருவி பறந்து விடும் காலில் விளங்கும் கடமையில அழைப்போ நாலு விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோம் மனிதன் நிலைப்பதும் வாழ்வு நிலைக்கும் என்று ரதங்களிலே நான் இறங்கு பயணம் செய்தான் விதியின் ரதங்களிலே நான் இறங்கு பயணம் செய்தான் மதியும் அயங்குதடா சிறு மலமும் கலங்குதடா மதியும் அயங்குதடா சிறு மலமும் கலங்குதடா எதுவும் உணப்ப முடிந்ததடா கணக்கை முடித்திருக்கேன் கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதும் வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதும் எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்காங்க. தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, சோகத்தை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இப்படி எவ்வளவோ பாடல்கள், சுமார் 20,000 பாடல்களை பாடியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா, பணம் என்னடா பணம் பணம் குணம்தானடா நிரந்தரம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பணம்ன்றது முக்கியம் இல்லை, அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது அவரோட குணம், தான் நல்ல குணங்கள் தான். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே கற்பனையில்
பாடி வரும் வண்ண நீரோடை அதில் பாத பூஜைகள் செய்து வர மல்லிகை காற்று நெல்லிடை மீது மந்திரம் போட்டு தாளாட்டு மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன் எடுத்து அது வந்தாமல் விடமாட்டேன் உன்னையல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் டைம்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் பாடகர் பாடகி இசைக்குழுவினர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் 2 தெரு கே நகர் மதுரை 625-0200 தொலைபேசி எண் 0452-258-3757